விலைவாசியை கடுமையாக உயர்த்திவிட்டுத்தான் மகாத்மா காந்தி என்பதை போன்று பிரதமர் நரேந்திரமோடி பேசி வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் விமர்சித்துள்ளார். மகளிர் தினத்தை முன்னிட்டு திண்டுக்கல் பேகம்பூரில் எஸ்டிபிஐ கட்சியின் பெண்கள் அமைப்பு சார்பாக இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய திண்டுக்கல் சீனிவாசன், 10 ஆண்டுகால நரேந்திரமோடி ஆட்சியில் மக்களுக்கு எந்தவித நன்மையும் கிடைக்கவில்லை என்பதுதான் சிறப்பு என்றார். அதே போலவே மத்திய அரசாங்கத்தை போட்டப்பட்ட அத்தனை விலைகளை உயர்த்திவிட்டு இன்றைக்கு நான் தான் மகாத்மா காந்தி என்பதைப் போல நம்ம இந்தியாவுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எல்லா இடங்களிலும் பேசி வருகிறார். இன்றைக்கு ரயில்களை புதுமையாக வடிவமைத்துவிட்டு அதற்கு வெவ்வேறு பெயர்கள் வைத்துள்ளதாகவும், 500 ரூபாய்க்கு திண்டுக்கல்லில் இருந்து சென்னைக்கு சென்றதாகவும், தற்பொழுது 5000 ரூபாய் கொடுத்தால் தான் பயணம் செய்ய முடியும் என்ற நிலைக்கு தள்ளியதாகவும் முன்னாள் அமைச்சர் குற்றம் சாட்டினார். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடந்த கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியே இவர். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்த அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பூங்கொத்து, ரோஜாப்பூ உள்ளிட்டவற்றை கொடுத்து மகளிர் அணியினர் வாழ்த்து பெற்றனர். அதனைத் தொடர்ந்து எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா சிலைகளுக்கு எடப்பாடி பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் பிரம்மாண்ட கேக் வெட்டிய எடப்பாடி பழனிசாமி தையல் இயந்திரம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை பெண்களுக்கு வழங்கினார். இதேபோல் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நினைவிடத்திற்கு அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா மற்றும் மகளிர் அணியினர் ஜோதி ஏந்தி பேரணியாக சென்றனர். பின்னர் தீபாராதனை காட்டி வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து தேமுதிக மகளிர் அணியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மேலும் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.